வெல்கம் பேக் டு த டிவி ஜாக்ட் பாட்காஸ்ட், அன்ஃபில்டட் நரேட்டிவ்ஸ் வித் திவ்யா வேகன் ஜான். ஒவ்வொரு நாளும் நம்மளோட பாட்காஸ்டில் விதவிதமான கெஸ்ட்டு, விதவிதமான தலைப்பு பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டாலே இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னா லவ் அப்படிங்கிறது. அது வந்து மக்கள் பார்வையில் எப்படி இருக்குன்னா, லவ்னா ஒரு அன்பு, ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான அங்கம் அப்படி இருக்குது. ஆனால் இந்த லவ் கொண்டு போகிற ஒரு முக்கியமான ஸ்டேஜ்னு சொல்லலாம் வாழ்க்கையில் கல்யாணம். அந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வர வர நிறைய விதமான சிக்கல்கள் இருக்குது, மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் பேசுகிறதுக்காக தான் இன்றைக்கி நமக்கு ஒரு சிறப்பு பிரமுகர் வந்திருக்காரு, லாயர் சங்கர் சுந்தரம் அவர்கள். சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன். சிறப்பாக இருக்கீங்க. உங்களோட கண்டென்ட்லாம் பார்த்து நாங்கள் அப்படியே பூரிச்சு போய் தான் அப்படி வந்துட்டோம். அப்படியே டிக்டாக்கை திறந்தாலேயே ஏசுறீங்களே சார் எல்லாரும். எப்படி எப்படி டிக்டாக் லைனுக்கு வந்தீங்க? இந்த கருத்தெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியா எங்கேருந்து வந்துச்சு சார்? இல்லை, மொதல் வந்து டிக்டாக் வந்து திறக்கும் போது எல்லார் மாதிரியும் வந்து ஒரு ஃபன்னுக்காகவும் என்டர்டெயின்மெண்ட்காகவும் தான் ஆரம்பித்தேன். அதாவது எல்லாரும் டிக்டாக் வச்சுருந்தாங்க, அவங்க வந்து இந்த டப் மேஷ் மாதிரி எல்லாரும் அக்கௌண்ட் செஞ்சுட்டு இருந்தாங்க, அப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி செஞ்சு வாய் அசைச்சிக்கிட்டு ஒரு ஃபன்னாக வந்து ஆக்டிவிட்டிஸ் மாதிரி தான் நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சப்சிக்வெண்ட்லி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், என்னை வந்து ஆர்டிஎம்மில் வந்து ஒரு நேர்காணலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, மின்னல் எஃப்எம்மில். அங்கே வந்து அந்த பதிவு பட்ட அந்த பதிவு அந்த வீடியோ காணொலி வந்து ஃபேஸ்புக்கில் பகிரப்பட்டுச்சு, நிறைய பேர் வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து டவுன்லோட் பண்ணி என்னோட டிக்டாக்ல போட்டோன்னு கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் மட்டுமே அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 50,000-60,000 வியூஸ்க்கு மேலே போக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி இன்னும் நிறைய பேர் நிறைய விதமாக வந்து பதிவு பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டனால அப்படியே டிக்டாக் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சு அப்படியே பரவிடுச்சு, அவ்வளோதான். உங்களோட அந்த டிக்டாக்லாம் நாங்கள் பார்த்தோம், அந்த லாங்கில் பார்த்தா தான் காமெடியாக இருப்பேன், கிட்டக்கு பார்த்தா டெரராக இருப்பேன். அப்படி சார் நீங்களா சார் இப்படி இப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களோட ஃபீல்டு அப்படின்னு? அப்படிதான், நீங்கள் ஆக்சுவலி என்னோட டிக்டாக் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பழைய வீடியோஸ்லாம், அதாவது 3-4 வருஷத்துக்கு முன்னுக்கு போட்ட வீடியோஸ்லாம் வந்து அந்த காமெடி வீடியோஸ் தான். ஆமாம், அதெல்லாம் நாங்கள் ஒன்று விடாமல் பார்த்துட்டு தான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம கல்யாணத்தை பற்றி பேசுவோம், டிவோர்ஸ் பற்றி பேசுவோம் அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சது? இல்லை, நான் வந்து 2016 ஒரு விவாகரத்து வழக்கறிஞர் தான். ஸோ பொதுவாகவே வந்து என்னோடய கேசஸ் எல்லாமே நான் விவாகரத்து, அதுக்கப்புறம் குழந்தைகள் தத்தெடுப்பு இந்த மாதிரி கேசஸ் தான் நான் செஞ்சுக்கிட்டு வரேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த மின்னல் எஃப்எம்ல கொடுத்த காணொலி வந்து இன்டர்வியூ வந்து இந்த விவாகரத்தை பற்றினது. அதுக்கப்புறம் அந்த பதிவு பட்டினம் தான் அந்த டிக்டாக்ல வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாங்க. ஜீவனம் சொன்னால் என்ன, குழந்தைகள் பாதுகாப்புனா என்ன, கணவன் மனைவிக்குள்ள அந்த சொத்து பிரச்சனை வரும்போது எப்படி கையாளுறது, ஒரு கல்யாணத்தை எப்படி பார்த்துக்கிறது, இப்படி எல்லாமே கேட்க ஆரம்பிச்சோம். அதை பத்தி நிறைய பதிவு பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சமுதாய பொறுப்பு கடமை உணர்ச்சி நம்மளுக்கு இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் நம்ம சமுதாயத்தில் பதியணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கத்து ஒரு வீடியோ செய்ய ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து சின்ன குழந்தை பிறந்த குழந்தையிலேருந்து அரசியல் மீது ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய அரசியல் பதிவுகள்லாம் பாலிடிக்ஸ் ஒரு சைட்ல செய்ய ஆரம்பிச்சோம். அப்படியே கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கு. ஏன்னா இது ஏன் கேட்கறேன் அப்படின்னா, நம்மளுக்கு கல்யாணம் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சு வீட்டில் பார்த்து இல்லை நம்மளே செட் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணுறோம், இல்லை ஒரு லவ் மேரேஜாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படி இருக்கும். இப்போ உங்ககிட்ட வந்தவங்கள்லேயே கல்யாணத்தை ஒரு வேற எங்கிள் எதிர்பார்த்து வந்து அது வந்து சரியா இல்லாமல் ஒரு மனமுறிவு இந்த மாதிரி இருந்தோ இப்படிலாம் நிறைய பேர் நிறைய இருந்திருக்கும். ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் கல்யாணன்றது என்ன, மக்கள் எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க? இல்லை, கல்யாணன்றது எல்லாரும் ஒரே மாதிரியோட எண்ணத்தில் தான் ஆளுநர் புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது யாரும் பெருசாக வந்து வித்தியாசமாக நீங்கள் நினைக்கிற அந்த பிரியமான விஜய் சிம்ரன் என்னது கான்செப்ட் யூஸ் அந்த மாதிரிலாம் யாரும் மலேசியாவில் இது வரைக்கும் என்கிட்ட வந்து அந்த மாதிரி கேஸ் செஞ்சது இல்லை. ஸோ புரிய என்னது பொதுவாகவே எல்லாருமே ஒரு பொதுவான ஒரு எண்ணத்தில் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது நம்ம காதலிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு தொடர்ந்து சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கல்யாணம் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு மனமுறிவு இல்லை வந்துட்டு 3வது மனிதர்களோட தலையீடு இல்லை வந்து வாட் இஸ் திஸ் ஃபைனான்சியல் கன்ஸ்ட்ரெயின்மெண்ட் அல்லது வந்து உடல் உறவு வச்சுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு வலிமை இல்லாமல் இருக்கும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால விவாகரத்து பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து லாயர் சங்கர் அவர்களோட டெஃபினேஷன் கல்யாணம்னா என்ன? கல்யாணம்னா என்ன, ஒரு இருவர் ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்க்கை துணையாக சேர்ந்து வாழ்வதற்கு அரசாங்கத்தில் பதியப்பட்ட ஒரு ஒரு உறவு, அவ்வளோதான். ஓகே, அப்படி அப்படி சிம்பிளாக முடிச்சிட்டிங்க சார். நாங்களே என்னென்னமோ யோசிச்சு வச்சுருந்தோம், வாழ்க்கையை தொடங்க போகிறோம், ஒரு வாழ்க்கை துணை வரப்போகுது, இப்படி இந்த ஆங்கிள் இருந்து நாங்கள் யோசிச்சேன் சார். இல்லை ஆக்சுவலி வெரி சிம்பிள், இப்போ யூகேலலாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே யூகேல வந்து யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, லிவிங் டுகெதரில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பொது வருஷம் எதுக்கு நான் ஊர் சொல்லி ஊருக்கிட்ட வந்து நாங்கள் நான் ஒரு கணவனும் ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ போகிறோம், ஒரு திருமணம் பண்ணிக்க போகிறது, வாட் இஸ் திஸ் குழந்தைகள் பெற்றுக்க போகிறோம், ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம், இது எதுக்கு ஊருக்குலாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொதுவாகவே அப்படி தான் இருப்பாங்க.
ஆனா மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் வந்து இந்த இருவருக்கான அந்த யூனிட்டி அந்த ஒற்றுமை பாடை வந்து ஏன் நம்ம பதிஞ்சு கல்யாணம் ஒரு பதிவு திருமணம் ஏன் பண்ண சொல்றேன்னு சொன்னா, நாளைக்கு அவங்களுக்கு முன்ன பின்ன ஏதாவது ஒரு தகராறு வந்து மனக்குழப்பங்கள் வந்து வாகரத்துன்னு வந்து முடியும் போது சட்டத்துல மனைவிகளுக்கு நிறைய வந்துட்டு சலுகைகள் இருக்கு. அதாவது கணவன்கிட்ட இருந்து உங்களுக்கு இது இதெல்லாம் கேட்டு வாங்கலாம். அதே மாதிரி கணவனுக்கும் நிறைய சலுகைகள் இருக்கு, குழந்தைகளுக்கும் நிறைய சலுகைகள் இருக்கு. அதாவது பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், ஒரு பில்கேட்ஸ் வந்து ஒரு கிளாக்கை கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுக்கோமே, நாளைக்கே வந்து அந்த கிளாக்கோட லைஃப் ஸ்டைல் மாறுது. அவங்களுக்கு 10 வீடு, 10 காடி, 10 மேனேஜர், 10 வேலைக்காரங்க எல்லாம் இருப்பாங்க. அப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு பில்கேட்ஸ் வந்து அவங்க டிவோர்ஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னா, கண்டிப்பா வந்துட்டு திருப்பி நீ பழையபடி கிளாக்காகவே போயிரு அப்படின்னு சொல்லி தள்ளி விட முடியாது. அதே லைஃப் ஸ்டைல தான் மெயின்டைன் பண்ணி விவாகரத்து பண்ணணும் அப்படின்றது மாதிரி ஒரு சட்டம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சட்டத்துல வந்து நீங்க பெனிஃபிட் ஆகிறதுக்கு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ண சொல்றாங்க. நீங்க வந்து இப்ப டோல் யூ ரியலி வாண்ட் டு ஸ்டே டுகெதர் லிவ் டுகெதர் லிவிங் டுகெதர் நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். மலேசியாவில் வந்துட்டு அதுக்கு தடையா சட்டம் எதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கே வந்துட்டு இந்த பதிவு பார்த்துக்கிட்டு இருக்க யாரும் இல்லை சார் நான் என் பாய்ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து வாழ போறேன் இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து வாழ போறேன் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்காமலே மூணு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க பெற்றுக
அப்பாவை பேரா வந்துட்டு அந்த கணவன் என்னது பாய் ஃப்ரெண்ட் பேரும் அம்மா பேரா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பேரும் வரதுக்கான ஜிபிஎல்ல எல்லா சட்டங்களும் இருக்கு. ஓகே, அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாமா சார்? தேவையில்ல. இப்போ சைனீஸ் கப்பல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3-4 பிள்ளைங்க பெற்றுக்கிட்டு தான் அவங்க கல்யாணமே பண்ணுவாங்க. ஓகே, அது ஸ்டில் அவங்களுக்கு வந்து பிறந்த சூறாலாம் கிடைக்கும். அது மில்லேஸ் கேளுங்க. ஓகே, நாட் மில்லேஸ் வந்துட்டு மில்லேஸ் நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. அந்த குழந்தைகள்லாம் என்ன ஆகும்னா பின் அப்துல்லா ஆயிரும், அப்பா பேர் வந்து பின்னாடி வராது. ஆனால் இந்தியன்ஸ்க்கும் சைனீஸ்க்கும் அந்த பிரச்சனை இல்லை. 3 குழந்தைங்க பெற்றுக்கிட்டு கூட நிறைய பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ண போகிறீங்கன்னா பண்ணலாம். ஆனால் அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒரு திருமணம் ஆன தம்பதியர்களுக்கும் திருமணம் ஆகாமல் குடும்பம் நடத்துகிற தம்பதிகளுக்கும் நிறையா வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஓகே, இப்போ குடும்ப கல்யாணம் ஆன தம்பதி இப்போ வந்து உங்களுக்கு குழந்தைலாம் பிறக்குது அப்படின்னா நாலு பின்ன அவங்க விவாகரத்துக்கே வராங்க அப்படின்னா அந்த ஒய்ஃபுக்கான சலுகைகள், இந்த ஹஸ்பண்ட் பார்க்க வேண்டியது இதெல்லாம் இருக்கும். நாங்கள் பார்த்த வரைக்கும், பொதுமக்கள் பார்த்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் இப்படி ஒரு விஷயம் உண்மையாகவே இருக்குது. இது வந்து ஒரு மறைக்கப்பட்ட உண்மைன்னு சொல்ல முடியாது. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னா என்ன இருக்குது சட்டத்தில்? சட்டத்தில் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஆக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள், மனைவி வந்து கணவனோட இபிஎஃப் தொகையிலேருந்து பாதி வந்து கூற முடியும். இப்போ ஜெஸ்ட் ஒரு 20 வருஷம் கல்யாணம் பண்ணி திருமண வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தம்பதியர் நாளைக்கே விவாகரத்து பண்ணுறாங்கன்னு சொன்னால் மனைவி ஆஃப்கோர்ஸ் அந்த ஹஸ்பண்ட் இருக்கிற சொத்து பத்தலாம் அவங்க ஒரு ஒரு வள்ளி 2 வள்ளி கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் ஒரு 1000 வள்ளி 2 வள்ளி கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு, இப்போ இந்த வீடு வாங்குறதுக்கு இந்த ஒரு 1000 வள்ளி 2000 வள்ளி கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா கூட அந்த வீட்டிலேருந்து பாதி அவங்க கேட்டு வாங்க முடியும். அது எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் தெரியாத ஒரு விஷயம் வந்து கணவனோட இபிஎஃப் தொகையிலேருந்து கூட கால்வாசி இல்லாட்டி பாதி வந்து கேட்டு வாங்க முடியும். ஓகே, அது நிறைய பேருக்கு ஆக்சுவலி தெரியாது. எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இல்லை இபிஎஃப் எப்படி வந்து ஒரு மேட்ரிமோனியல் ப்ராப்பர்ட்டியாக வரும், அர்த்த செப்புன்னு சாரியானா எப்படி வரும், அது ஹஸ்பண்டோட தான் அப்படின்னு. இல்லை இல்லை, கோர்ட் அப்படி பார்க்கல. கோர்ட் அப்படி பார்க்காதனால இபிஎஃப்லேருந்து கூட நம்ம கேட்கலாம். இபிஎஃப்ல இருந்து அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்றது ஹஸ்பண்டோட எடுக்கலாம். ஓகே, அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் எடுத்து எப்படி ஜாலியாக போயிருந்துருக்காங்க? போன வாரம் கூட ஒன்று செஞ்சேன், ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டோட இபிஎஃப் தொகையிலேருந்து 1,50,000 எடுத்தாங்க, கோர்ட் தீர்ப்பு கொடுத்துச்சு. ஓகே, ஸோ சட்டத்தில் அதுக்கான இடம்லாம் இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே சார், இங்கே வந்து சட்டத்தில் நீங்கள் லிவின்ல இருந்து போகிறது கூட எந்த விதமான தடங்களும் இல்லை. வெளிநாட்டில் இருக்கிற கல்ச்சரு இங்கே வந்து இருக்கிறது. நாங்கள் முதல் சொன்ன மாதிரி இந்த லிவிங் டுகெதரில் இருந்து வந்துட்டு நாளைக்கு அவங்க முறிய போகிறாங்கன்னா அந்த உறவு முறிய போகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஒய்ஃப் பிரச்சனை உங்களுக்கு தான். அந்த ஒய்ஃப்க்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. நான் முதல் சொன்ன மாதிரி அந்த இபிஎஃப் தொகையிலேருந்து நீ போய் உன் பாய் ஃப்ரெண்டோட இபிஎஃப் தொகையை நீ கேட்க முடியாது. நாளைக்கு நீ உன் பாய் ஃப்ரெண்டை சேர்ந்து வீடு வாங்கியிருந்தாங்க கூட ஒன் நீ அதை கிளைம் பண்ண முடியாது. இல்லை நீ வாங்கின வீட்டுக்கு வந்து என்னது சாரி உன் பாய் ஃப்ரெண்ட் வாங்கின வீட்டுக்கு நீ வந்துட்டு வாட் இஸ் திஸ் லோன் கட்டியிருப்ப, அதை நீ கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இழப்புகள் அவங்களுக்கு அவங்க சைட்ல தான் இருக்கும். ஓகே, அப்படி நம்ம பார்த்தோம்னா இப்போ ஓகே ஏன் கேட்குறேன்னா, இப்போ கல்யாணம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஒரு இத்தனை மாதம் முன்னாடி போயிட்டு ஜேபிஎன்ல பதிஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹிந்துஸ்னா ஹிந்து முறைப்படி கல்யாணம் பண்ணுவாங்க, கிறிஸ்டியன்ஸ்னா அப்படி புதானா அப்படி அப்படி கல்யாணம் பண்ணுவாங்க. உண்மையாகவே சட்டப்படி என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது உண்மையாக கல்யாணம் பண்ண, என்ன மாதிரி கல்யாணம் பண்ண போகிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு டிப்ஸ் இந்த மாதிரி இது இதுதான் ப்ரொசீஜர்னு சொல்லுங்கள். சட்டப்படி நீங்கள் போகும்போது வந்து ஒரு சம்பிரதாய கல்யாணம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆ
சட்டப்படி நீங்க போனோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்லயோ ஒரு டெம்பிள்லயோ இல்ல ஒரு வீட்லயோ கல்யாணம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. As long as a party is already registered their marriage, that's sufficient. சட்டப்படி அது போதுமானது. ரெண்டாவது, ஒரு கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பூர்த்தி ஆகிறதுக்கு, மேரேஜ் ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி இருவருக்குமே உடல் உறவு இருந்திருக்கணும். உடல் உறவு இருந்துச்சுன்னு சொன்னாதான் அந்த கல்யாணம் வந்து பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை அந்த கல்யாணம் வந்து உடல் உறவே இல்லை, அவங்க கணவன் மனைவி பதிவு திருமணம் பண்ணிட்டாங்க, உடல் உறவே வச்சுக்கல அப்படின்னு சொன்னால், ஒரு ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஹஸ்பண்டுக்கு மத்தி பூச்சுவா இருக்கலாம், இல்லை ஒய்ஃப் கேண்டியோ மெஸ்திரிஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்கு ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் வேலை செய்யலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்கு உடல் உறவே வச்சுக்கலன்னு சொன்னால் அந்த கல்யாணத்தை வந்து ரத்து பண்ணணும். வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும், மலேசியாவை தவிர பல நாடுகளில் பொறுத்த வரைக்கும், ஒருவேளை அந்த கல்யாணம் ரத்து பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த ஆணுக்கும் சரி அந்த பெண்ணுக்கும் சரி கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி சிங்கிள் ஸ்டேட்டஸ் திருப்பி கிடைச்சோம். ஆனா மலேசியாவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஏன் சார் கிடைக்கிற வாய்ப்பு இல்லை? மலேசியாவில் வந்துட்டு செக்ஷன் 73 ஆஃப் லா ரிஃபார்ம் அண்ட் மேரேஜ் ஆக்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இப்போ 1st ஜனவரி நீங்கள் பதிவு திருமணம் பண்ணியிருக்கீங்க, 1st ஜூலை வந்து நீங்கள் நலிஃபை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 6 வந்து உங்களுக்குள்ள செக்ஸ் இல்லைன்னா கூட நீங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்துருக்கீங்க. ஸோ அந்த 6 நீங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து நிறைய விஷயங்கள் ஒன்றா செஞ்சுருப்பீங்க. ஸோ அந்த உறவை நாங்கள் அங்கீகரிக்கிற வகையில் நாங்கள் வந்து உங்களுக்கு சிங்கிள் ஸ்டேட்டஸ் கொடுக்க மாட்டோம், டிவோர்ஸி ஸ்டேட்டஸ் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓ, ஏன்னா மற்ற நாட்டில் நம்ம மொதல் சொன்ன மாதிரி ஒருவேளை கல்யாணம் ரத்து ஆயிடுச்சு, அன்னால் பண்ணிட்டாங்க, நலிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சிங்கிள் ஸ்டேட்டஸே கிடைச்சோம். இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த 6 கழிச்சு முறிக்கிற இது இல்ல, டிவோர்ஸ் தான் அது கணக்கு. அவங்களோட மக்கள் உங்ககிட்ட வர்றவங்க இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து முன்னிறுத்தாம இந்த சம்பிரதாய கல்யாணத்தை முன்னிறுத்தி உங்ககிட்ட வந்து சண்டை போட்டு சம்பவம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அது ஏன் அப்படி பண்றாங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா, அந்த கணவன் மனைவியில் யாராவது ஒருத்தர் வந்து அவங்களோட முன்னாடி உள்ள பண்ண திருமணத்தை வந்து ஒன்று ரத்து பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை வாங்கறது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, அதாவது ஹஸ்பண்ட் ஓ ஒய்ஃப் வந்து இன்னமும் வந்துட்டு ஸ்டில் இந்த மேரேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தான் சொன்ன மாதிரி அந்த போன வாரம் எடுத்து முடிச்ச கேஸில் வந்து அந்த கணவன் வந்து ஒரு முதல் மனைவியோட பிரிஞ்சு வந்துட்டார், ஒரு பல பிரச்சனைகளில் 3 கழிச்சு தான் இன்னொரு பொண்ணை சந்திச்சிருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஜென்வினாக எஃபர்ட் எடுத்திருக்காரு அந்த முதல் மனைவியை விவாகரத்து பண்ணுறதுக்கு. பல முறை பல கடிதங்கள் அனுப்பி பல பெட்டிஷன் அனுப்பி, இல்லை முடியவே முடியாது நான் கூட சேர்ந்து வாழ போகிறேன் அப்படி இப்படிலாம் எது பண்ணோன்னே, சரி நீ என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அந்த ரெண்டாவது பார்த்த அந்த பொண்ணை வந்து கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஓகே, அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ 2 இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் அந்த முதல் மனைவிக்கு தெரியும், வந்து டிவோர்ஸ் பெட்டிஷன் தொடங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக போன வாரம் செட்டில் ஆச்சு சார். அப்போ முதல் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் டிவோர்ஸ் பண்ணல, செகண்ட் ஒய்ஃபையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அப்படியா? செகண்ட் ஒய்ஃபை கோயிலில் தான் கல்யாணம் பண்ணாரு. ஏன்னா பண்ண முடியாது, ஏன்னா அவர் முதல் ஒய்ஃபோட மேரேஜ் வந்து சப்ஸ்டிட்யூட். அப்போ அந்த 2 பிள்ளைங்களுக்கு அப்புறம் தான் அங்கே டிவோர்ஸ் பண்ணாங்க. இப்போ தான் அடுத்த மாதம் தான் வந்து அவங்களுக்கு பதிவு திருமணமே ஆக போகுது 2 பெற்றதுக்கு அப்புறம். ஓகே, இப்போ வந்து கல்யாணம் ஆனவங்க இப்போ 100 கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிடுறாதீங்க. அது தவிர்த்து என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது? கல்யாணம் பண்ணவங்க இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து டிவோர்ஸி ஸ்டேட்டஸில் இருக்கணும், பிரச்சராயில் இருக்கணும், பிரச்சராயில் இருக்கணும், எல்லாம் குறைக்கல பிரச்சராயில் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து டிவோர்ஸ் மேட்ரு இதெல்லாம் பேசுகிறோம்ல, இந்த நீங்கள் நம்ம சமுதாயத்தில் பார்த்த வரைக்கும் கல்யாணம் வயசு அப்படின்னு ஒரு மேட்ரு வந்தாலே எத்தனை வயசுக்காரங்க தான் கல்யாணம் பண்ணுறாங்க நம்ம சமுதாயத்தில்? உங்களை பாதர் பண்ணுற ஒரு வயசுனா என்ன வயசு? இன்னும் நிறைய பேர் தெரியாமல் கூட இருக்காங்க இந்த வயசில் பண்ணலாம், ஏன்னா அண்டர் ஏஜாக இருக்கும்போது பேரண்ட்ஸ்லாம் வந்து சைன் பண்ணி அப்படி தான் கல்யாணம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இன்னும் என்கரேஜ் பண்ணுறாங்களா? இல்லை, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, இந்த விஷயத்தில் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க கொஞ்சம் மெச்சுவராக தான் இருக்காங்க. 95% வந்து 98% டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ கரெக்டான வயசில் தான் கல்யாணம் பண்ணுறாங்க. 27 ஏர்லியஸ்டே வந்து 26 தான். ஓகே, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏர்லியஸ்டே வந்து 26 மேலே தான் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்காங்க. அந்த பேலன்ஸ் 4% யார் அப்படின்னா,
காலேஜ் படிக்கும் போதோ இல்லை வந்துட்டு ஒரு டிஸ்டேஸ் எங்கேயாவது ஹாலிடேக்கு போயிருக்கும் போதோ தெரியாதனமாக அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆயிருக்கும். அவர் பாதுகாப்பாக வந்து இல்லாமல் உடல் உறவு வச்சுக்குவாங்க. அப்போ அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிட்டோன்னே ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்களே தவிர, நம்ம அவங்களே போய் கேட்கும் போது அவங்களே சொல்லுவாங்க, இல்லை சார் எங்களை விட்டுருந்தா நாங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு வேலை தேடி காடி வீடெலாம் வாங்கி ஒரு 28-29 வயசுல இருந்து நாங்களே கல்யாணம் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் ஸோ ஹேப்பன்ஸ் டு பி மிஸ்டேக் ஜஸ்ட் டுக் பிளேஸ், அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு, அதனால தான் ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ மற்றபடி நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க வந்து கரெக்டான வயசில் தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ ஐ டோன்ட் சி எனி இஷ்யூஸ். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் பற்றின புரிதல் அவங்ககிட்ட கரெக்டாக இருக்கா? இப்போ நிறைய பேர் வந்து கல்யாணம்னாலே சந்தோஷமாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து கவலை பிரச்சனைன்னு ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம ஜாலியாகவே இருந்துடலாம் அப்படின்னு. இல்லை புரிதல்ன்றது அது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் தான். ஏன்னா 40-50 வயசில் கல்யாணம் பண்ணி புரிதல் இல்லாமலையும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. 25 வயசில் கல்யாணம் பண்ணி ரொம்ப அற்புதமான புரிதலோட மெச்சூரிட்டியோடு இருந்தவங்களும் இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து மேட்டர் ஆஃப் சப்ஜெக்டிவ் தான். அது எப்படி அவங்க கையாளுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட மெச்சூரிட்டி எப்படி வருது, மற்றவங்கள்ட்ட எப்படி பார்த்து பழகி கற்றுக்கிறாங்க, அண்ட் அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அம்மா வந்து எங்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. எப்பயுமே என் வீட்டில் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. எங்கள் அம்மா சொல்கிறது நான் கேட்க மாட்டேன், எங்கள் நான் சொல்கிறது எங்கள் அம்மா கேட்க மாட்டேன். ஏன்னா ஒரு விஷயம் நான் கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அம்மா என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் வந்து என் ஆள் மனசில் ரொம்ப டீப்பாக பதிஞ்ச ஒரு விஷயம் வந்து, மனைவி கிட்ட தோக்குறவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான், மனைவி கிட்ட ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில் நிச்சயமாக தோப்பான் அப்படின்னு. ஸோ அது என் டீப்பாக வந்து ரொம்ப இது பண்ணிச்சு. அண்ட் இட் இஸ் ட்ரூ. நான் என்னோட அதுக்கப்புறம் நான் செஞ்ச டிவோர்ஸ் கேசஸ்லாம் நான் பார்த்துக்கிட்டு வரும்போது, எந்த ஆண்கள் வந்து மனைவிகிட்ட ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, மனைவியை வந்துட்டு ஒவ்வொரு ஆகியமன்லையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்கிறது தான் செய்யணும், இது இது இப்படி தான் நீ பண்ணணும், அப்படி தான் நீ செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, நிச்சயமாக வாழ்ந்தது அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அவங்க தோற்று போயிடுவாங்க. ஆனால் யார் வந்து மனைவிகிட்ட விட்டு கொடுக்குறாளோ, சரி நீ உனக்கு பிடிச்சதை பண்ணு, உனக்கு பிடிச்சதை செய்ய, உனக்கு பிடிச்சதை பண்ணிக்கோ அப்படின்னு யார் விட்டு கொடுத்து இது பண்ணுறாங்களோ, நிச்சயமாக அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஜெயிப்பாங்க. அது அஸ் இன் நம்ம சமுதாயத்தில் குறவாக இருக்கா கூட இருக்கா? ரொம்ப கூட இருக்கு. ஏன்னா பிகாஸ் மேல் ஈகோஸ்டிக்னு சொல்லும் போது மலாயகர சீனங்களோட கம்பேர் பண்ணும்போது தமிழர்கள் தான் வந்து அதிகமாக இருக்காங்க. இன்னமும் வந்துட்டு இந்த தமிழ் படம்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் அப்பா அம்மா சொல்கிற பேச்சு தான் கேட்கணும், என் குடும்பத்தோட நார்ம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் படி தான் நீ வாங்கணும், அதுக்கப்புறம் டிசைஸ் நான் சொல்கிறபடி தான் நீ கேட்டுக்கணும், அதுக்கப்புறம் டிசைஸ் நான் சமைக்கிறது நான் சொல்கிறது தான் நீ சமைக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சமுதாயமாக நம்ம சமுதாயம் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனாலே நிறைய பிரிவுகள் முறிவுகள் இருக்குது. இது மற்ற சமுதாயத்தில் குறவா இருக்குன்றீங்களா? மற்ற சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே வளர்ப்பு தான். ஐ மீன் அவங்க எப்படி வளர்க்கு வளர்த்துக்கிறாங்களோ, மலையகாரர்களை பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தை இப்போ பிறந்ததுலேருந்தே அந்த பிள்ளைங்கிட்ட பொம்பளை பிள்ளைங்கிட்ட என்ன சொல்லி வளர்க்குறாங்கன்னா, நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணுற போகிற கணவன் இல்லை ஆண்மகன் வந்து உன்னோட அப்பாவோட நிழலாம் நீ பாரு அப்படி. ஸோ அப்போ அவங்க கல்யாணம் பண்ண இப்போ போகும்போது அந்த அப்பாவோட நிழலாக பார்க்கும்போது அவங்களோட அந்த வே ஆஃப் மெச்சூரிட்டி திங்கிங் சீங் த ஹஸ்பண்ட் லைக் என்ன ஃபாதர் ஷேடோ அப்படின்னும் போது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் டுவர்ட்ஸ் வேறு. அதே மாதிரி சைனீஸில் வரும்போது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் டுவர்ட்ஸ் வேறு, அவங்க வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னோ அது தப்பாக சொல்ல அவங்க பார்ப்பாங்க, ஹஸ்பண்ட் யூ ஹேஸ் டு பி பே ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபைனான்ஷியலி அப்படின்ற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. ஆனால் இந்திய பெண்கள் வந்து நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய இது இருக்குது, வாட் இஸ் திஸ் அவேர்னஸ் இருக்குது, மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க, சுற்றி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நிறைய பேசுகிறாங்க பர்சனல். ஏன்னா இப்போ பாய்ஸ்லாம் நாங்களாம் வெளியே போகும்போது அஃப்கோர்ஸ் எங்களோட பர்சனல் கதையெல்லாம் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு போட்டோம், எங்களுக்கு பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது, பாலிடிக்ஸ் இருக்குது, மூவிஸ் இருக்குது. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, அவங்க போனாலே வந்துட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கதையும் ஆனது வீட்டில் நடக்கிற கதையும் தான் பேசி 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 பேசி. ஸோ நிறைய அந்த அவேர்னஸ் வந்து எல்லா பெண்களுக்கும் அதிகமாகவே இருக்கு, ரிலேஷன்ஷிப்லையும் ஒரு குடும்பம் எப்படி நடத்தணும் அப்படின்ற விஷயத்தில் வந்து ஆனது பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால, அதனால பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட இருந்து கணவன்றது நிறைய எதிர்பார்க்குறாங்க. சுயமரியாதையை எதிர்பார்க்குறாங்க, அவங்க தனிப்பட்ட தனிச்சு செயல்படுறதுக்கு எதிர்பார்க்குறாங்க, சுயமாக வந்து சம்பாதிக்கிறதுக்கு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது வந்து அவங்க கல்யாண வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கும் போது சில குழப்பங்கள் மனவேதனைகள் வருத்தங்கள் இருக்குது. புரியும், கரெக்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படத்தை நிறைய பார்த்துட்டு தான் அந்த டிலூஷன்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது இப்படி தான் இருக்கணும், அந்த அந்த சிங்க பெண்ணேன்னு சொல்லிட்டு நான் சொல்றதை நீங்க கேளுங்க, அந்த மாதிரி நிறைய ஆனால் ஈகோ கிளாஷ் நிறைய இருக்கிறது வந்து நம்ம சமுதாயத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். நிறைய இருக்குல்ல. கல்யாணமான தம்பதிகள் பண்ண வேண்டிய பண்ணக்கூடாத சில டூஸ் அண்ட் டோன்ஸை சொல்லுவார்.
அது கல்யாணத்துக்கு முன்னுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு முன்னுக்கு ரெண்டு மூணு டிப்ஸ், கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு மூணு இல்லை. கல்யாணத்துக்கு முன்னுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லி இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா மொதல் வேலையை எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து போயிட்டு பார்த்து பேசி மொதல் பழகுங்க. என்ன பிடிச்சிருக்கு, அதாவது நீங்கள் இன்டர்நெட் தட்டி பார்த்தீங்கன்னா அது அதுக்கான அந்த குவஸ்டினேஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு கப்பலை வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க, ஒரு ஆண் மகனை தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா அதில் என்னென்ன கேள்வி கேட்கலாம், ஒரு பெண் மகளை தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா என்னென்ன கேள்வி கேட்கலாம்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ மேபி அதை பிரிண்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டு ப்ராக்டிக்கலாக உட்காந்து நீங்கள் எல்லா குவஸ்டின்ஸும் நீங்கள் கேட்கலாம். சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஏன் லைஃப் வந்து ஒரு மேட்ஸ் மாதிரி பார்க்குறேன், ரொம்ப ரிஜிட்டாக பார்க்குறேன், இதெல்லாம் என்ன கொஸ்டின் நேரான்னு. ஆக்சுவலி டு பி ப்ராக்டிக்கல் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் அணுகும் போது அவங்க சில விஷயங்கள் அவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தது நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜோசியத்தில் உன்னோட பிலீஃப் என்ன, எனக்கு ஜோசி நம்பிக்கை இல்லை, உனக்கு ஜோசி நம்பிக்கை இருக்கா அப்படின்னு, பேயை பற்றி உனக்கு நம்பிக்கை என்ன, பேய் உனக்கு உனக்கு பேய் நம்பிக்கை இருக்கா, எனக்கு பேய் நம்பிக்கை இல்லை. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கும் போது தான் அவங்க எங்க இருக்காங்க, உங்களுக்கு எங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கும். அது வந்து கான்ட்ராவா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருந்துச்சுனா அது தப்பு இல்ல. அதாவது இஃப் தே கேன் வர்க் ஆன் தி டிஃபரன்சஸ் இஸ் குட் எனஃப், இஃப் அட் ஆல் தே கேனாட் வர்க் ஆன் தி இன்ட்ரஸ்ட் மீன்ஸ் ஓகே லா பெட்டர் தி ஸ்ப்ளிட் ஆன் தி செகண்ட் இட்செல்ஃப் அண்ட் அப்படி பிரிஞ்சிரலாம். சோ அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து நீங்க கேட்டு பயனடையும் போது உங்களுக்கான ஒரு புரிதல் இருக்குன்னு சொன்னா பெட்டரா இருக்கும். அது ஒண்ணாவது. ரெண்டாவது, இது கொஞ்சம் சர்ச்சையாக கூட போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் இருந்தாலும் பெட்டர் ஆஸ்க். அதாவது என்ன அப்படின்னா செக்ஷுவல் ப்ரிஃபரன்சஸ், அதாவது இது வந்து நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொல்லலை, ஏன்னா நீங்கள் கேட்கறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் என்னோட பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி 10-ல் 2-ல் 3 ஆண்கள் கேயாக இருக்காங்க, அதே மாதிரி 1-ல் 2 பெண்கள் 1 பாய்செக்ஷுவலாக இருக்காங்க இல்லை லெஸ்பியனாக இருக்காங்க. இது நம்ம சமுதாயத்திலையும் நிறைய இருக்கு, மலாய்க்காரர்கள் சீனர்கள் மட்டும் இல்லை நம்ம சமுதாயத்திலுமே இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு மட்டும் என்னோட ஆஃபீஸ்ல நான் 27 கேஸ் செஞ்சிருக்கேன், பெண்கள் ஆண்கள் வந்து அந்த கணவன்மார்கள் கேயா இருக்கான்னு தெரியாமலே கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரியான 27 கேஸ் நான் செஞ்சுட்டேன் என்னோட ஆஃபீஸ்ல மட்டும். ஸோ பெட்டர் டு ஆஸ்க் செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸ், இதுக்கு முன்னுக்கு வந்து உங்களுக்கு அனுபவம் இருந்திருக்கா இல்லையா, ஹவ் ஆஃபன் யூ டூ ஆல் திஸ் அப்படின்னு நீங்க உட்காந்து கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். முடிஞ்சா வந்துட்டு இது கூட பண்ணிக்கலாம், மெடிக்கல் டெஸ்ட் கூட பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா பிகாஸ் அதே மாதிரி பெண்களுக்கும் இப்போ நிறைய பேருக்கு எண்டோமெஸ்ட்ரிசிஸ் இருக்கு, ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க, மறைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உடல் ஒரு வச்சுக்கும் போது தான் ஆண்களுக்கே தெரியும், ஓ இவங்களுக்கு எண்டோமெஸ்ட்ரிசிஸ் இருக்கா, நம்ம உடல் ஒரு வச்சுக்க முடியாது. அப்படியே வச்சுக்கிட்டாலும் அந்த பொண்ணுக்கு வந்து பிரெக்னன் ஆகிறதுக்கான சாத்தியம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு. ஸோ அப்படின்ற வகையில் வந்துட்டு அந்த செக்ஷுவல் ப்ரிஃபரன்சஸ் வந்து பேசி தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறது நல்லது, அது கல்யாணத்துக்கு முன்னுக்கே பேசி புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது. மூணாவது, ஆண்களும் சரி பெண்களும் சரி குறிப்பாக இந்திய சமுதாயத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், when you are marrying a girl or you are marrying a man, you are not marrying the person alone but you are marrying the entire family. குறிப்பா பெண்கள், நீங்கள் ஆண்மகளை கல்யாணம் பண்ணும்போது காதலிச்சு ஒருத்தரை கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் அவரை மட்டும் கல்யாணம் பண்ணலாம், அந்த குடும்பத்தையே சேர்த்து தான் கல்யாணம் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் மாமனாருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, உங்கள் மாமனார் என்ன நம்புறாரு நம்பலை, அவரோட டூ என்ன டூன்ஸ் என்ன, அவரோட நார்ம்ஸ் என்ன, பிஹேவியர் என்ன, கன்வென்ஷன் என்ன, இது தெரிஞ்சுங்க. சேம் அப்ளைஸ் டு யுவர் மாமியார். ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு ஆண் ஒரு பெண் கல்யாணம் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் ஃபேமிலியே நான் ஃபேமிலியே சேர்த்து கல்யாணம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது நான் திருப்பாக்ஸ் அந்த ஃபேமிலியோட பிலீஃப்ஸும் சரி அவங்க கொண்டு வர்ற அந்த லெகசி எல்லாத்தையும் நான் கேரி பண்ணோம், அது எனக்கு எக்ஸ்ட்ரா பர்டன். அதனாலயே நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. சில சமயத்தில் அவங்கள 1-to-1 இருக்கும் போது நிறைய பிரச்சனை நடக்காம போகுது, அப்படியே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது சட்டலா அப்படியே சிம்பிளா போயிருது. ஆனா நீங்க அதை ஃபேமிலியும் சேர்த்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் போது அங்கதான பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்ப ஒரு கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஆண் ஒரு பெண் இப்படிதானே பாக்கணும் சார். ஆண் பெண்ணுன்னு பார்த்தா கூட நான் முதல் சொன்ன மாதிரி தான், கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் கல்யாணம் பண்ணுறீங்க. நாளைக்கு ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிற மாதிரி பொண்ணோட அம்மா அப்பா வந்துட்டு பின்னாங்கில் இருக்காங்க, மாப்பிளையோட அப்பா அம்மா ஜேபியில் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் கேரளில் வந்து தனி கொடுத்து நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோமே, இந்த மாதிரி போகும்போது எஸ் பிரச்சனைகள் 80% டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் மறுக்கல, ஆனால் நாளைக்கு அந்த குடும்பத்தில் ஒரு நல்லது கெட்டதுன்னு நடக்கும்போது அந்த குடும்ப நம்புற சில விஷயங்கள் தானே இந்த ஆண்மகன் கடைப்பிடிக்கிறான், அந்த குடும்ப நம்புற சில விஷயங்கள் தானே இந்த பெண்மணி கடைப்பிடிக்கிறது அப்படின்னும் போது அந்த குடும்பத்தோட எதிர்பார்க்குது.
அப்படியும் இருக்காங்க சில பேர். அதாவது ஸோ அதனால தான் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் த பேரண்ட்ஸ் ஆல்சோன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ அது ஒன்று. அதே மாதிரி முதல்ல விட்டதுலேருந்து திருப்பி பிடிக்கிறேன். அதாவது முதல்ல நான் சொன்னோம்ல இந்த மாமனாரை எல்லாரையும் தெரிஞ்சுக்கிங்க, புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி மாமியாரோட பழக்க வழக்கம்னு தெரிஞ்சுக்கிங்க. மாமியாருக்கு வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இந்திய பெண்களுக்கு நான் சொல்கிறேன். Be very precise and particular about their kitchen needs. அதாவது சில மாமியார் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருப்பாங்க கிச்சனில் வந்து. இது உண்மையிலே நம்ம ஒரு இதுவே நான் நிறைய கேசஸ் நான் பார்த்துருக்கேன். சில வீட்டில் வந்து சம உப்பு என்னது மருமகள் போய் சமைப்பாங்க. சமைக்கும் போது மாமா நீ உப்பு ரெண்டு கரண்டிக்கு மேலே போட்டுறாத, மிளகாய் இவ்வளோ தான் போடணும், இது இவ்வளோ தான் போடணும், இது குறவை போடணும், நிறைய இருக்கு. அது ஏன் போய் கேட்கும் போது இல்லை சீக்கிரம் முடிஞ்சிடும். Don'ts when it comes to kitchen. அப்படி ஒரு மாமியார் கேட்டாங்க என்ன சார் பண்றது? மாமியாருக்கு தான் சார் நீங்க டிப்ஸ் சொல்லணும். அவ்வளவுதான். ஓகே. சில வீட்ல அப்படி தான் நடக்குது. சோ வீட்டு விட மருமகளா போகும்போது சில மருமகள் இதெல்லாம் கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். நம்ம பாக்குறோம் அதெல்லாம். அதே மாதிரி சில வீட்ல நாத்தனார் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அதாவது கணவனோட அக்கா இல்ல தங்கையை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து எப்படி தாஜா பண்ணலாம் அப்படின்றதும் பெண்கள் கற்றுக்கணும். அதே மாதிரி ஆண் மகன்கள் பார்க்கும்போது கணவன்மார்கள் பார்க்கும்போது அவங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணணும். பட் ரொம்ப ஒன்று ஃபாலோ பண்ண தேவை, ஏன்னா அவங்க வந்து அந்த வீட்டில் போய் குடும்பம் நடத்துறது வந்து ரொம்ப, அதாவது வீட்டோட மாப்பிள்ளையா போற கல்ச்சர் வந்து மலேசியால வந்து 10 கொஞ்சம் ரேர் தான். வெரி இருக்கு டு பி வெரி ஆனஸ்ட் இருக்கு, ஆனால் ரொம்ப ரே. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இல்லை வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு வெரி டாமினேட்டிவான மாமனாரை வந்து நீங்க உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கஷ்டம்தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு மாமனார் இருக்காரு, ஒரு 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 டிவோர்ஸ் மேட்டர் நான் செஞ்சேன். அதாவது மாமனார் அந்த திருமணம் எதுனால முறிவடைஞ்சிச்சுன்னா அந்த மாமனார் வந்து எங்க நான் சொல்ல வரும்ல, அவருக்கு ஒரு பெரிய கோயில் தலைவர், மலேசியாவில் ஒரு பெரிய கோயிலுக்கு கோயில் தலைவர். ஸோ அந்த கோயிலில் ஒரு பர்டிகுலர் விசேஷம், ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் வருது, ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி கூப்பிட்றாரு மருமகன் வந்து ஆகணும் அப்படின்னு. அவருக்கு லீவ் கிடைக்கல, லீவ் கிடைக்கல, நான் எனக்கு கூசூசு இருக்கு அப்படி அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைண்ணா நீங்கள் வந்தாகணும், இல்லைன்னா எனக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு. அவங்க மாம்பிளை சொல்லி அது லீவாக சொல்லிட்டு, இல்லை மாமா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இட் ஃபால்ஸ் அண்ட் வெனஸ்டே, ஐ கேனாட் கம், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்ட்டு ஃபோன் வச்சுட்டு. ஸோ அதுக்கு அவர் ஒரு கௌரவ குறைச்சலாம் நினச்சி அவர் மகனை கூட்டிட்டு அவர் நேரம் அங்கே போய் பார்த்து சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி கடைசியில் விவாகரத்தில் வந்து முடிஞ்சிச்சு. ஆமா சார், விவாகரத்துக்கே வந்துருச்சா? ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அது கௌரவ பிரச்சனை. ஐ மீன் அந்த ஃபெஸ்டிவல்ல நான் தான் வந்து என் தலைமை, என் நான் தான் தலைவர், கோயிலே என் நம்பிதான் வருது. மருமகன் எங்க வந்து ஒரு 100 பேர் கேட்கறான், அந்த இடத்துல இல்ல நீங்க அப்படின்னு சொல்லி அது எனக்கு ஒரு பெரிய தலைகுனிவு. ஓகே, அப்ப இவர் கேட்டிருக்காரு சன் லா வந்துட்டு ஒருவேளை நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன் என்ன பண்ணிருப்பீங்க? அது பரவாயில்ல, அது வர நீங்க டெலிபரேட்டா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, இப்ப என்ன வேலை போனா போயிட்டு போகுது பின்ன அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான மருமகனது இதெல்லாம் கூட இருக்கு. பெட்டர் டு கெட் நோ த ஃபேமிலி ஆல்சோ. அப்புறம் நம்பர் 3, நம்பர் 4, மேபி ஐ வுட் சே யா ஃபைனான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த கப்பல்ஸ். அதாவது கணவன் மனைவி நீ கல்யாணம் பண்ண போறீங்கன்னா பெட்டர் ஃபார் த மேன் அண்ட் ஒய்ஃப் டு சிட் அண்ட் டாக் அண்ட் நோ ஈச் அதர்ஸ் கமிட்மெண்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ஃபைனான்ஷியல் பிளானிங். அதாவது நீ ஒரு வீடு வாங்க போறியா, வீடு வாங்க போறனா தனி தனிச்சு வீடு வாங்க போறியா, இல்லை என் கூட லோன் போட்டு என் கூட சேர்ந்து வாங்க போறியா, ஒரு காடி வாங்க போறியா, என்னென்ன காடி வாங்க போறேன். அப்போ சில மோஸ்ட் ஆஃப் த மேனில் தான் இது இங்கே சிக்கல் வர்றது வந்து ஆண்கள் தான். ஏன்னா ஆண்களுக்கு பொதுவாகவே வந்து இந்த ஆடம்பரமான வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். ஆடி கார், பிஎம்டபிள்யூ, மோஸ்ட்லி பிஎம்டபிள்யூ. 4000 வரையிலும் 5000 வரையிலும் சம்பளம் எடுக்கிறவங்க கூட பிஎம்டபிள்யூ வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா அப்புறம் கப்பி பார்க்கும்போது நான் 5000 வரையிலும் சம்பளம் எடுப்பான், 3000 வரையிலும் காடிக்கு கட்டிகிட்டு இருப்பான், அப்புறம் 2000 வரையிலும் தான் வீட்டில் இருக்கும். அப்போ பொதுவாக எல்லா மனைவிக்கும் வர ஒரு மனசிக்கல் தான் அது. ஏன்னா 2000 வரையிலும் வச்சுக்கு நம்ம எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு. அப்போ அவன் கணவன் சொல்லுவான், இல்லை உன் சம்பளம் தான் இருக்கேன், அதை வச்சு ரெண்டு மூணு. அப்போ சார் கணவன் மனைவி கேட்பாங்க, நீ ஒரு சின்ன காடி எடுத்திருந்தா நீ 800 லோன் கட்டி முடிச்சிருக்கலாம், இப்போ பாரு பெரிய காடியாக எடுத்து நீ 3000 கட்டுறது அவசியமா அப்படின்னு. சரியான பொருளாதார திட்டமிட்டு இல்லை, அதனால அது அதுவும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் நா. அப்போ இந்த குழந்தை வளர்ப்பு கல்யாணம்னு ஒன்று ஆச்சு, பிள்ளைங்களை இப்படி தான் வளர்க்க போகிறோன்றதுல நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும்ல? ஓ, நிறைய இருக்கு. அதாவது அதில் வந்துட்டு யா வந்துட்டு கருத்து வேறுபாடு வருது அப்படின்னு சொன்னால், ஆண்கள் மண்கள் வந்து முதல் நான் சொன்ன மாதிரி பல நேரங்களில் வந்து இன்னும் வந்து அந்த ஈகோஸ்டிக்
ஆட்டிடியூட்லேயே இருக்காங்க. அதாவது நிறைய தமிழ் படம் பார்த்து நிறைய குடும்பத்தை பார்த்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைய வளர்ப்பு, அதாவது அந்த குழந்தையை தூங்க வைக்கிறது, பால் கொடுக்கறது, குளிப்பாட்டுறது, சாப்பாடு ஊட்டுறது, டைப்பர்ஸ் மாற்றி விடுறது, சட்டை மாற்றி விடுறது, எல்லாமே பெண்களோட வேலை. நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். என் கால் மேலே கால் கூட்டு உட்காந்துருக்கோம். டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன். நானே என்னோட மூணு ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். டேய், நீ எத்தனை மணிக்கு எந்திருப்ப, நீ எத்தனை மணி டைப்பர்ஸ் மாற்றி, நீ என்ன பால் கொடுக்குற, இப்படிலாம் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பெண்களுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்கும். அதாவது நான் வந்து ராத்திரி எந்திரிச்சு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு குழந்தைக்கு பிரஸ் ஃபீடிங் கொடுக்குறேன், குழந்தை அழுது நான் பிரஸ் ஃபீடிங் கொடுக்குறேன், அட்லீஸ்ட் தி லீஸ்ட் விச் யூ கேன் டு இஸ் வேக் அப் வித் மீ, சேஞ்ச் தி டைப்பர்ஸ். அப்படிதான் நீங்க செய்யணும். இப்ப எனக்கு குழந்தை பிறந்தப்போ கிட்டத்தட்ட முதல் 15-16 மாசங்கள் வந்து நீங்க 8 hours தூங்கல, ராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சு பால் கொடுக்கணும், 4 மணிக்கு எந்திரிச்சு டைப்பர்ஸ் மாத்திரம், இப்படியே தான் போயிட்டு இருந்தேன் லைஃப். ஸோ எல்லாருமே அப்படிதான் இருக்கும். எல்லா ஏன்னா பிரச்சனை என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த மேன் அந்த ஒரு லைஃப் உள்ளுக்கு அவங்க வரல. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, குழந்தை பிறந்துருச்சா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருக்காங்க, என் மனைவி இருக்குது, என் தங்கச்சி இருக்குது, அவங்கெல்லாம் பார்த்துக்கோங்க, நான் எதுவுமே தலையிட மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ மேன் ஹேஸ் டு ப்ளே அ பிகர் ரோல். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா ஒய்ஃப் வந்து அந்த இடத்துலயே அவங்களுக்கு ஓவர்வெல்மிங்காக ஃபீல் ஆகிடும், எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கரியராக இருந்துச்சுன்னா கரியர் பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், அந்த இடத்துல இருந்து தான் பிள்ளைங்களை பார்க்குறது ஒரு பேர்டனாக அவங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ குழந்தைக்கு வந்து 2-3 வயசு இருக்கும்போது விவாகரத்து வந்து சேரும் போது நிறைய அப்பாக்கள் வந்து சொல்லுவாங்க, சார் விவாகரத்தில் வந்து எனக்கு எவ்ரி வீக்கெண்ட் ஃப்ரைடே நைட்லேருந்து சண்டே நைட் வரைக்கும் குழந்தை என் கூட இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமா சார்? குழந்தை அம்மாட்டே இருக்கிற பிரச்சனை இல்லை, பட் எவ்ரி வீக்கெண்ட் ஃப்ரைடே நைட் டு சண்டே நைட் குழந்தை வந்து என் வீட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு நிறைய மனைவிகளை வந்து அதை ஒப்போஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராங்காக ஒப்போஸ் பண்ணியிருக்காங்க. சார் இல்லை சார், பொதுவாக என்னோட கிளைண்ட்ஸும் சரி எதிர்த்தரப்பு கிளைண்ட்ஸும் சரி ஒப்போஸ் பண்ணியிருக்காங்க மனைவிகள். ஏன்னு போய் கேட்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, சார் குழந்தை பிறந்தது வந்து அந்த ஆள் உங்களோட கிளைனு குழந்தைக்கு டைப்பர்ஸ் மாத்திரம் இருந்தாலும் குள் பண்ணதில்லை, தூங்க வச்சதில்லை, சட்டை மாற்றி விடல, எதுவுமே செஞ்சதில்லை. He has zero knowledge about the child. How on earth you expect me to give the child on for 2 nights to your client update? நான் கேட்பேன், அவங்க சொல்றது சரிதானே, நீ வீட்டுல போய் என்ன பண்ணு சார், எங்க வீட்டுல அம்மா இருக்காங்க சார், தங்கச்சி இருக்கு சார், அதனாலதான் சார் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்ப நான் அந்த பொண்ணு ஒய்ஃப் எல்லாம் சொல்லுவாங்க, பாருங்க மூணாவது மனுஷன் எல்லாமே நான் கொடுக்க மாட்டேன், என்னன்னா வந்து நான் இந்த கம்படா மாலுக்கோ இங்க குவாசைட் மாலுக்கோ நான் கூப்பிட்டு வரேன், 2 hours பாத்துட்டு போக சொல்லுங்க சார், எவ்ரி சாட்டர்டே நான் கூப்பிட்டு வரேன், 2 hours பாத்துட்டு போக சொல்லுங்க, ஓவர்நைட் எக்ஸஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி அதுவே சில பேரண்ட்ஸ் சில மாதர்ஸ் வந்து உண்மையிலே கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல நீ 3 nights கூட வச்சுக்கோ, இப்போ ஒரு கப் டிவோர்ஸ் கேஸ் செஞ்சு முடிச்சேன், அதில் வந்து இந்த மாதிரி அதெல்லாம் 3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தை தடிக்க போகுது, மாதர் சொல்லிட்டாங்க ஓகே ஃப்ரைடே 12:30 தடிக்க முடியும், ஃபாதர் கேன் கம் அண்ட் ஃபேட்ச், மண்டே காலையில திருப்பி 8 மணிக்கு போய் தடிக்கால விட்டுறணும், சரி கரெக்டா போய் விட்டுறணும், நான் வீக்கெண்ட் கச்சாவே பண்ண மாட்டேன், பிகாஸ் த மதர் நோஸ் த ஃபாதர் கேன் ஹேண்டில் த சைல்ட். ஓகே, அந்த மாதிரியும் ஒரு ஃபாதர் வந்து ஒரு பிகர் ரோல் பிளே பண்ணா சம் மதர்ஸ் தி ஓன் டிஸ்பியூட் டிஸ்டர்ப் அட் ஆல். ஓகே, சோ குழந்தைகள் வளர்ப்புன்னு வரும்போது கணவன்மார்களோட பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்கு, ரொம்ப குறை. நம்ம சமுதாயத்துல ரொம்ப குறை, நம்ம சமுதாயத்துல பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவு. ஆக்சுவலி சீன சமுதாயத்திலும் அதே தான், மலையகர்கள் கிடையாது, மலையகர்கள் கிடையாது, மலை இஸ் அ பெர்ஃபெக்ட் ஃபாதர்ஸ். உண்மையிலே ஒரு மனைவி என்னென்ன விஷயம் செய்ய முடியுமோ ஒரு கணவன்மார்கள் 100% அதை செய்வாங்க. அதனாலதான் நீங்க மலையகர் சமுதாயத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் முக்காவாசி பெண்கள் வந்து கவர்மெண்ட் சர்வன்ஸா இருப்பாங்க, தைரியமா குசூஸ் போவாங்க, வார வாரம் குசூஸ் போவாங்க, 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க வீட்டுல இருக்கு, யாரா பாத்துக்கோங்க, ஹஸ்பண்ட் பாத்துக்கோ, அவங்க தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா அதே நான் இது முடியுமா தமிழ்நாடு சமுதாயம் முடியுமா, குசூஸ் நான் கேன்சல் பண்ணேன். குசூஸ் நானே எனக்கு இன்னொன்று ஞாபகம் வந்துச்சு, குழந்தை வளர்ப்பு பத்தியே இந்த நிறைய கிளாஸஸ் எல்லாம் போறாங்களா, குசூஸ் எல்லாம் போறாங்களா, சோ அதுல வந்து அவசியமா இப்ப நிறைய பேர் வந்து அதை போக முடியலன்னு வருத்தப்படுறாங்க, இதெல்லாம் ஒரு தேவையான விஷயம் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இல்ல நீங்க ஃபேமிலியிலேயே பெரியவங்க யாராச்சும் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவீங்களா? போ, அதாவது கூசஸ் வந்து மலேசியா கவர்மெண்ட் வந்து ஒன்றும் மெண்டட்டரி ஆகல, அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனா போறது நல்லது, போறது நல்லது இல்லை, அது அப்படி ஒருவேளை போக முடியலன்னா கூட இன்னைக்கு யூடியூப்லேயே நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம யூடியூப்லேயே பார்த்து கத்துக்கலாம், தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்துல இருக்கு, மலையில இருக்கு, ஸோ யூடியூப்லேயே பார்த்து கத்துக்கலாம், ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அண்ட் பெஸ்ட் வந்து ஸ்டில் யா ஐ மீன் எல்டர்ஸ்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்து பெண்கள் அதாவது இதுக்கு மேல குழந்தை பெற்றுக்க போறவங்க இல்லை இது இப்ப கை குழந்தை 1 வயசு பல மாதங்களோட ஆன குழந்தைகளை வந்து வச்சிருக்கிறவங்க, நீங்க உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி அதாவது உங்க பாட்டி தாத்தா அம்மா அப்பாட்ட கேட்கறத விட
உங்க அக்கா இல்ல வந்துட்டு உங்க அக்கா உங்க அக்காவோட கொஞ்சம் வயசுல பெரிய இவங்கள மாதிரி அதாவது சமகாலமா இருக்கும் அப்படின்னா சம காலத்துல ஏன்னா பிகாஸ் பிரச்சனை என்னன்னா நம்ம வளர்ந்த காலத்துல வந்து இந்த முதல் 6 மாசத்துலயே வந்து நமக்கு நெஸ்ட மூட்டிடுவோம். ஆமா இப்ப நம்பலாம் சார் இல்ல வளர்ந்த காலத்துல என்ன சார் அப்படி கேப்ல நம்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. சரி நம்ம வளர்ந்த காலத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல நெஸ்தம்லாம் ஊட்டிடுவாங்க நம்மளுக்கு. நம்ம 80s-90s பிறந்த கிட்ஸ் நம்ம அப்படிதான் வளர்ந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து கேகே வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா இருக்காங்க 0-6 மந்த்ஸ் பால் மட்டும் தான் கொடுக்கணும் தண்ணி கூட கொடுக்கணும் பால் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா இது வந்து இப்ப நான் எங்க அம்மா பாட்டியோ இல்ல எங்க அம்மா அப்பா வயசுல இருக்கிற மட்டும் நான் போயிட்டு அதை சொன்னேன் என்ன சொல்ற நீ எப்படி கேட்டுருவாங்க சொல்றேன் நீ நான்லாம் வந்து 4 மாசத்துலயே உனக்கு நெஸ்டம் கொடுத்து வளர்த்தேன் 5 மாசத்துலயே உனக்கு கஞ்சி கொடுத்தேன் அவன் டாக்டர் சொல்லுவான் 1008 விஷயம் நீ அதெல்லாம் சோறுலாம் விட்டிருக்காங்க தெரியும் மாசத்துலாம் அதனால நம்ம சமூகம் இந்த காலத்துல இருக்கிற சீனியர்ஸ் அதாவது உங்க அக்கா கிட்ட இல்ல உங்க அண்ணி கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு அவங்க கிட்ட இருந்து டிப்ஸ் எடுத்து வளர்க்கறது பெட்டரா இருக்கும். ஓகே அப்ப நீங்க அப்படி சொன்னீங்கன்னா சார் இப்ப நம்ம ஃபேமிலி கிட்ட இருந்தே வரும் திரும்ப குழந்தை வளர்ப்புன்னு வரும்போது அக்கா கிட்டயோ அம்மா கிட்டயோ பேசிட்டு நம்ம குழந்தை வளர்க்கும் போது அகெய்ன் நம்ம முதல் சொன்ன டாபிக் என்னன்னா என் ஃபேமிலி சைட் கேட்குறதா உன் ஃபேமிலி சைட் கேட்குறதா அப்படின்னு ஒரு டாபிக் வரும். ஸோ என் ஃபேமிலி மாதிரி தான் என் குழந்தைய வளர்ப்பேன் அப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கும்ல அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இப்ப கொஞ்சம் தலை தூக்குதா இல்ல இல்ல கொஞ்சம் ரேஷனலா தான் நடந்துக்கிறாங்களா பேரண்ட்ஸ் எல்லாம் இல்ல அந்த பிரச்சனை கண்டிப்பா தலை தூக்குது ரொம்ப தலை தூக்குறது என்னன்னா இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது சைனீஸ் பீப்புளோட ஃபண்டம் பண்றேன்னு வச்சுக்காதீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அதாவது என்னன்னா இப்ப சீனியன் ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருப்பாங்க சீனியன் மேனை வந்துட்டு அவங்க ஐ மீன் சுத்தமா தமிழ் பேசி தமிழர் பண்பாடுலே தமிழர் இதுலயே வளர்ந்தா கூட அந்த பேர் வந்து சைனீஸ் பேர் இருக்கும் அவங்களுக்கு. அப்ப நாளைக்கு அவங்க தமிழ பிள்ளைய கல்யாணம் பண்ணும்போது பிள்ளை போறக்கும் போது பிள்ளைக்கு சீன பேர் தான் இருக்கும். ஸோ நான் என்னோட 2 கேஸில் வந்துட்டு பியூர் தமிழ் கேர்ள் அண்ட் ஷி வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வென் த சன் ஆர் டாட்டர் பார்ன் த ஃபாதர் அண்ட் த ஃபாதர்ஸ் ஃபேமிலி இன்சிஸ்டர் ஒன் ஹேவிங் சைனீஸ் நேம் வந்து சார் நம்ம இந்த பிள்ளைங்க போய் கேட்டிருக்குங்க நீங்க எல்லாரும் தமிழ் பேசுறீங்க தமிழ் சாப்பாடு தான் சாப்பிட்றீங்க தமிழ் படம் தான் பாக்குறீங்க தமிழன் கோயிலுக்கு தான் போறீங்க இன்னது சைனீஸ் பாக்குறது தான் சீன மாதிரி இருக்கீங்க சீன பேர் வச்சிருக்கீங்க ஆனா சீன ஒன்றும் ஃபாலோ பண்ணல எதுக்கு இப்போ பிள்ளைக்கு வந்து சீன பேர் வைக்கணும் அப்படின்னு. இல்ல இல்ல இது எங்களோட பரம்பரை பரம்பரையா நாங்க வந்து சீன பேர் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த இந்த முன்னுக்கு இந்த சர்நேம் வந்துட்டு அதே அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய இஷ்யூ நடந்திருக்கு. அதே மாதிரி சில பேர் வந்து அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் அட்டாயர் அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் டெம்பிளுக்கு போனோம் இந்த கோயிலுக்கு தான் போயிட்டு கிடா வெட்டோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆண்மகனோட குடும்பம் அதாவது கணவனோட குடும்பம் வந்து தலையிட்டு நிறைய பெண்களை வந்து டிசப்பாயின்மெண்ட் இருக்கு மனைவியை டிசப்பாயின்மெண்ட் இருக்கு அந்த மாதிரி விஷயத்துல தலையீடு கண்டிப்பா இருக்கு. அப்ப எப்படி அம்மா அப்பா வளர்க்குறாங்களோ எங்க அம்மா அப்பா என்ன எப்படி வளர்த்தாங்களோ அந்த மாதிரி நான் என் பிள்ளைய வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது கரெக்டா இல்ல காலத்துக்கு ஏத்த மாதிரி பார்த்து சூதாரமா காலத்துக்கு ஏத்த மாதிரி தான் வளர்க்கணும். நீங்க வந்து உண்மையிலே சொல்ல போனா அதாவது குழந்தைகள் நான் வந்து எந்த அளவுக்கு விவாகரத்து கேஸ் செய்யறனோ அதே அளவுக்கு குழந்தைகள் நன்மைகளுக்கான கேசஸும் நிறைய செய்யறேன். அதாவது ஒரு விஷயம் வந்து மறுக்க முடியாது உண்மை நம்ம அப்பா அம்மா நம்மளே வளர்த்த காலம் வேற அதுக்கு உண்டான அந்த காலம் இப்ப இல்ல திஸ் ஜெனரேஷன் இஸ் நாட் த சேம் எஸ் வாட் இட் வாஸ் பிஃபோர் அப்படின்னும் போது இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரிதான் வளர்த்தாங்க. இந்த காலம் வந்து ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு அண்ட் முந்திலாம் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்மளை வந்து நம்ம வந்து சின்ன வயசுல நம்ம வந்து வெளியே போனோம்னா நம்மளே வந்து குழந்தையா இருக்கும்போது நம்ம யாராவது வெளியே போனோமா 10 அங்கிள் வந்து நம்மளுக்கு தூக்குவாங்க விளையாடுவாங்க நம்ம கூட நம்மளை சாயம் கொடுப்பாங்க. இந்த காலத்துல வந்து பெண்கள் யாரும் நம்மளை விட முடியாது ஏன்னா இப்ப 10-2 பேர் சாய் முளைச்சதா இருக்கான். ஸோ ஒருத்தங்களை வந்து நம்ம போயிட்டு தூக்க இப்ப என் மகளை யாராவது தூக்குறாங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி எனக்கு கோவம் வந்துடும் இறக்கி விடுனிடுவேன் நீ யாருன்னு தெரியாது நான் ஏன் உண்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது அந்த மாதிரியான சூழல் இருக்கிற வாசி காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் ஒரு டேஞ்சரஸான ஜோன்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து எங்க அப்பா அம்மா எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி தான் நான் வளர்ப்பேன் அப்படின்னு நினைக்க சொல்றது அடிமுட்டாள் தரும். அதே மாதிரி இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னமும் வந்துட்டு இப்ப நம்ம தான் இப்போ ஒருவேளை நீங்க வந்து நாளைக்கு பிஸியா இருக்கீங்க உங்க அம்மா அப்பாட்ட குழந்தைய விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்க பாட்டி தாத்தா குழந்தை தூங்க வைக்கிறன்ற பேர்ல தொட்டியில போட்டு தூங்க வைப்பாங்க. நீங்க போய் நம்மளா கேகேயோட புக் எடுத்து பாருங்க அந்த ரைட் புக்ல பின்னாடி தெளிவா எழுதிருக்கான் குழந்தை எவன் சொன்ன தொட்டியில போட்டு தூங்க வைக்கிறான்னா அவனுக்கு ஃபைன் வருவோம். அதே மாதிரி போல குழந்தைகள் தத்து எடுப்புலாம் நம்ம செய்யும் போது ஜேகேஎம் வந்து வீட்டுக்கு போய் பாக்குது இல்ல புங்காசோ வீட்டுக்கு போய் பாக்குது யாராவது தொட்டியில போட்டு குழந்தை ஆட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா உடனே அடாப்ஷன் கேன்சல் பண்ணி விட்டுருவோம். அந்த மாதிரிதான் இருக்கு. இப்ப நீங்க பாக்குற இப்ப நவீன பேரண்ட்ஸ் வந்து கரெக்டா வளர்க்கறாங்களா குழந்தை வளர்ப்பும் நீங்க பாக்குறீங்க சோ அந்த விதத்துல அவங்க பெட்டரா? சத்தியமா இல்ல சத்தியமா இல்ல. தே ஃபாலோயிங் தி யூனோ தி பேரண்ட்ஸ் ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட பல டிக்டாக் பதிவுலயே நான் தமிழ்லயும் தெலுங்குலயும் தான் எல்லா மொழியிலயும் சொல்றீங்களா? நான் பாக்கலையா அந்த வீடியோ? இல்ல இல்ல சும்மா சொல்றேன். ஆக்சுவலி டு பி வெரி ஹானஸ்ட் எல்லா மொழியிலயும் நான் சொல்லிட்டேன். அதாவது என்னன்னா
இன்றைக்கி வந்து ஒரு லா இருக்குது, ஒரு குழந்தைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க, 5 வயசுக்கு குறைவாக ஒரு குழந்தையை வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா தெர் இஸ் அ ஸ்ட்ரிக்ட் லா, நீங்கள் காடியில் எங்கேயாவது கூப்பிட்டு போகும்போது கா பேபி சீட்டில் சாயல் சீட்டில் வைக்கணும். அப்படி நீங்கள் குழந்தைய அதில் வைக்கலை அப்படின்னு சொன்னால் ஜேபிஜியோ போலீஸோ உங்களை பிடிச்சிச்சுன்னா 1000 வெள்ளி ஃபைன் வைக்கும். அண்ட் அதோட நன்மைகள் எல்லாத்தையும் நம்ம பதிவு பண்ணிட்டோம். அண்ட் எல்லா படித்தவங்களும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் தி எடுக்கேட்டட் ஒன்ஸ் அவங்க காடியில் வந்து காசு கன்ஃபார்மாக இருக்கும். ஆனால் இது நீங்கள் சமுதாயத்தில் எத்தனை பேர் ஆக்சுவலி நம்ம சமுதாயத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள், உண்மையில சத்தியமாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் பிஎம்டபிள்யூ காடி ஓட்டுறவங்க, ஓல்வோ காடி ஓட்டுறவங்களாம் கூட குழந்தைய கையில் தான் தூக்கிட்டு வருவாங்க. ஆமாம், ரீசன்ட் கேஸ் நடந்திருக்கோம் நாட்டில் நிறைய நடந்தும் அந்த அவேர்னஸ் இன்னும் பார்த்தல. அவேர்னஸ் ஒன்றும் அது வராது, அதாவது அவேர்னஸ் எதுக்கு அது உங்களுக்கு தெரியணும். ஓகே, சத்தியமாக சொல்கிறேன் இருக்கு, ஆனால் எதுக்கு என்ன பாக்குறீங்க சார்? முடிஞ்ச அளவுக்கு உங்க குழந்தைய வந்து தாத்தா பாட்டியோட வளரக்கூடாதீங்க. நானே பண்ணிட்டு இருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள், பிகாஸ் இப்ப என் வீட்லயே வந்து என் குழந்தைய வந்து நான் கண்டிக்கும் போது அது நேரா போய் கம்ப்ளைண்ட் பண்றது அவங்க தாத்தா பாட்டி கிட்ட தான். அந்த பாட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அங்க இருந்து எங்க அம்மா வந்துட்டு வருவாங்க ரோதான தூக்கிட்டு இனி அடிக்கிட்டு இருப்பாங்க. சோ இட் ஹேப்பன்ஸ். நம்ம வந்து எந்த காலத்திலயுமே நம்ம குழந்தைய வந்து சரியா வளர்க்க முடியாது. தாத்தா பாட்டி கிட்ட வளர்ந்துச்சுனாலே நம்ம குழந்தைய நம்ம சரியா வளர்க்கவே முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தாத்தா பாட்டியில வளராது, நீங்க தனியா வச்சு வளர்க்க பாருங்க. ஏன்னா பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே தாத்தா பாட்டி வந்து நிச்சயமா வந்துட்டு இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மனது செல்லம் கொடுத்துட்டு இருப்பாங்க, பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு விஷயம் அப்பா நோன்றாரு அம்மா நோன்றாங்க, அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிட்டு கொடுத்தா கேட்டுச்சுன்னா எஸ் பண்ணிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த மாடர்ன் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இது இருக்கு, அவேர்னஸ் இருக்கு, ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. அதாவது என்னன்னா குழந்தைங்களுக்கு வந்து ராத்திரி 8 மணிக்கு மேலே சாக்லேட் கொடுக்கூடாது அப்படின்னு, ஏன்னா குழந்தைங்க ராத்திரி தூங்காதுங்க, ஆக்டிவ் ஆயிரும் அப்படின்னு. ஸோ அப்பா கிட்ட போய் கேட்க முடியாது, அம்மா கிட்ட போய் கேட்க முடியாது, தாத்தா பாட்டி கிட்ட கொடுத்துருவாங்க. நடந்துக்கிறவங்களும் இருக்காங்க அப்பயும் தாத்தா பாட்டி கேட்காம நான் சொல்றதை நீ கேளு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டாமினா இருக்கிற விஷயங்களும் நிறைய இருக்கு. ஒரு ஒரு இடத்துக்கு நான் போனேன், அப்ப என்னோட மனைவி வந்து ஒரு விஷயம் செஞ்சாங்க என் குழந்தை மேல. அப்போ ஒரு 10 மணி அவங்கள பார்த்துட்டு, ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, நீ என்னென்ன குழந்தைக்கு நீ செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நான் ஹோல்டே நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் என் குழந்தைக்கு நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஜஸ்ட் ஓ ஹேப்பன்ஸ் டு பி என்னோட இன்லாஸ் வந்து கொஞ்சம் பின்தங்கியவங்க, அவங்க வந்து இதெல்லாம் என்னை செய்ய விடல, அவங்க அவங்க இதுக்கு தான் நீ வளர்க்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணனால குழந்தை எப்படி வளர்ந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வரும்போது தான் அந்த பிள்ளைங்க வந்து டிசிப்ளினரி பிரச்சனை எல்லாம் வந்து இதனால சமுதாய சீர்கேடு அப்படிங்கறது ஆரம்பிக்கிறதே இங்கிருந்து தான். பேரண்டிங் ரொம்ப முக்கியம். பேரண்டிங் எங்க ஃபெயில் ஆகுதோ அங்கேயே வந்து பிள்ளை, ஏன்னா ஒரு மரத்தோட வேறு தான் வந்து நல்ல மரமா உருவாகுது, வேறே அங்க சரியில்லைன்னும் போது அது விஷக்க செடியா தான் வந்து முளையும். இப்ப நம்ம ரீசெண்டா நம்ம சமுதாயத்துல பார்த்த பிரச்சனைகள், இந்த டீனேஜர்ஸ்குள்ள நிறைய பிரச்சனைகள் பார்க்குறோம், ரொம்ப வைரல் ஆகுறது எப்படின்னா, கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான மேட்டர் தான். இப்போ இந்த காதலன் காதலிக்குள்ள வர பிரச்சனையில வந்து ஒருத்தவங்க வந்து கொல்லப்படுறதோ, அதுக்கப்புறமா இந்த புள்ள என்ன வேணான்னு சொல்லிருச்சு அதை நான் கொண்டு எரிக்கிறேன் அப்படின்னு சொல்றதோ, இந்த மாதிரி இவங்களை எனக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை அவங்கள மாடியிலேருந்து நான் தள்ளி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாட்டில் ரொம்ப நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து பேரண்டிங் சரியா இல்லாதது காரணம்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த காலமே இப்படிதான் பிள்ளைங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்? இது காலத்தின் இது இல்ல, ஏதாவது இது ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருக்கு, நீங்க 90s 80s இருந்தே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப சோசியல் மீடியா அந்த காலத்துல இல்லாத நிறைய பேருக்கு தெரியல. ஆனா அந்த இது 80s 90s 2000 அப்புறமும் தொடர்ந்து எல்லா டைம்லயும் எல்லாமே நடக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா அவேர்னஸ் இப்ப அதிகமா இருக்கு சோசியல் மீடியா காரணமா தான். சோ இதுக்கு முழுக்க வந்து காரணம் வந்து இது எல்லாத்துக்கும் விட சோசியல் மீடியால சண்டை போடுறாங்களே, அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? சோசியல் மீடியால சண்டை போடுறது அவங்க ஃப்ரீடம்
ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நினைக்கிறாங்க. நம்ம என்ன பண்றது? ஆமா, ஆக்சுவலி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்கன்னு ஃப்ரீடம் டு அபியூஸ்க்கும் அபியூஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமையே நிறைய பேர் பேசுறது, அதனால சமுதாயத்தில் நிறைய பிரச்சனை வருது. வெளியிருந்து பார்க்கும்போது அந்த சமுதாயத்தை அவங்க பார்க்குற பார்வை, மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்றது பாதிக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பண்ணுற இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியாமலே நிறைய பேர் சண்டை போட்டுக்கலாம் இருக்காங்க. இது வந்து ஒன்றும் வளர்ப்பு சரியில்லை, அது மாதிரி சில, ஏன்னா வளர்ப்பு சரியில்லைன்றதோட பழக்கம் சரியில்லைன்னு தான் சொல்லுவோம். சில அப்பா அம்மா நல்லா தான் வளர்த்துருக்காங்க பிள்ளைங்களை, கரெக்டாக வளர்ப்பாங்க, ஆனால் காலேஜுக்கு அனுப்புவாங்க இல்லை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, அதுங்க செயற்கை செய்ய இருக்காது, அங்கே வந்து கெட்டு போதுங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது சில விஷயங்கள். ஒரு அதாவது பெரும் டிவோர்ஸ் ஆன பேரண்ட், ப்ரோக்கன் ஃபேமிலிஸ்லாம் வந்து அந்த பிள்ளைங்களும் கெட்டு போகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மொதல் நம்ம சொன்ன மாதிரி தான், தாத்தா பாட்டி செல்லம் கொடுத்து வளர்த்தோ இல்லை நாத்தனா இதெல்லாம் செல்லம் கொடுத்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தோ சில பிள்ளைங்க ரொம்ப பிடிவாதமாக வந்து போகுதுங்க. அதுங்களோட கேரக்டர் எப்படி மாறுதுன்னு சொன்னால், நான் எடுத்துட்டு தான் முடிவு, என் யாரும் யாரும் மாற்ற முடியாது அப்படி. ஸோ அந்த மாதிரி வர குழந்தைங்களும் வந்துட்டு அந்த கேரக்டர் ரொம்ப வேறு மாதிரி வித்தியாசமாக செயல்படுதுங்க. அண்ட் அப்படியே ஒரு மாதிரியாக போயிடுச்சு. இந்த இந்த காலத்து சமுதாயம் வந்து நம்ம சொல்லி திருத்துற சமுதாயம் கிடையாது. அதான் இப்போ இல்லை, இப்போ வந்து 20 இல்லை 15 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, 30 சொல்ல முடியாது, 15 27 26 வயசுல இருக்கிறவங்க, லேட் 20ஸ்ல இருக்கிறவங்க வந்து அந்த சமுதாயம் வந்து வேற மாதிரியான சமுதாயம். அது நம்ம சொன்னா எவ்வளவு சொன்னாலும் கேட்க போறது இல்லை, கேட்கவே மாட்டாங்க சார். அவங்களா பட்டு திருந்தி வந்து தெரிஞ்சாதான் அவங்களுக்கு புரியும். ஆனால் ரொம்ப வேற மாதிரி தான், முன்ன இருக்கிற லேட் 20ஸ்காரங்களும் இப்போ இருக்கிற புது பிள்ளைங்களும் லேட் 20ஸ் அவங்களாம் பெரிய டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். இல்லை அதான் ஒரு ஒன் பியூட்டிஃபுல் அட்வான்டேஜும் இருக்குது, ஒன் பியூட்டிஃபுல் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதான் இப்போ உள்ள அந்த முதல் அந்த சொன்ன அந்த பிள்ளைகள் எல்லாமே டெக்னாலஜின்னு வரும்போது, ஐடி சேவியாக வரும்போது ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க, ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. எல்லா விஷயமும் ரொம்ப நம்ம 5 செஞ்சு முடிக்க வேண்டிய வேறு அவங்க 5 செஞ்சுருவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப இதாக இருக்காங்க. நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியுது, நிறைய விஷயம் கற்றுக்கிறாங்க, நிறைய விஷயம் சீக்கிரமா புரியுது, தேடல் இருக்கு, ஆர்வம் இருக்கு, நிறைய விஷயம் வந்து பயனடைறாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கு. ஆனால் மற்றபடி இந்த பிற்போக்கான சிந்தனையும் நிறைய வந்துருச்சு, அவங்களுக்கு நிறைய வந்துருச்சு. ஆமா, அந்த டெக்னாலஜி கொஞ்சம் ஒரு தடையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ் என்ன விஷயம் அப்படின்னா, வாழ்க்கைன்றது குடும்பம்ன்றது நம்மளுடைய எதிர்காலம் அப்படின்றது குடும்பம், அம்மா அப்பா வளர்ப்பு, பிள்ளைங்க வளர்றது, தாத்தா பாட்டி எல்லாமே இன்டர்வைண்ட், ஒன்னோட ஒண்ணு சார்ந்தது தான். சோ வாழ்க்கையோட எல்லா இடத்துலயுமே நம்ம பேலன்ஸா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருமே தப்பு பண்ணாம இருக்கவே முடியாது, எல்லாருமே இம்பர்ஃபெக்ட் தான். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது, பேலன்ஸ்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் கரெக்ட். ஆக்சுவலி உண்மையிலே எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம போக வேணாம், எக்ஸ்ட்ரீம் ரைட்டுக்கும் போனா லெஃப்ட்டுக்கும் போனா நடுவுல வச்சுக்கணும். நியூட்ரலா இருந்தா எல்லா பக்கத்துமே நல்லது, அது நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, அதுவே சமுதாயத்தோட நல்லதாகவும் மாறும். என்ன சொல்லி வீட்டுல வளர்க்குறாங்கன்னு தெரியலையா அப்படின்னு டிக்டாக் திறந்தாலே, இந்த டிவோர்ஸ் கல்யாணம் அப்படின்னு வந்துட்டாலே இந்த மாதிரி சொல்றவங்களை வந்து நிறைய பேர் நம்மளால பார்க்க முடியுது. நீங்க சொன்ன மாதிரி படத்தோட ரெஃபரன்ஸை வச்சு நிறைய சண்டைகள்லாம் ஓடுது. ஸோ எப்படி வீட்டுல எல்லாம் சொல்லி வளர்க்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சு, கல்யாணம் அப்படின்னு ஒரு பிம்பம் எப்படி இருக்கு? அதாவது குழந்தைகள் வளர்க்கும் போதே கல்யாணம் இல்லையா? அது ஏன்னா அம்மா அப்பாவனால சில பிரச்சனைகள், கல்யாணத்துக்குள்ள பிரச்சனைகள் வர்றது வந்து நம்ம சமுதாயத்தில் கொஞ்சம் அதிகம். அதாவது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே பிரச்சனை வர்றது, அது கூட விட்டா அவங்க செட்டில் பண்ணிடுவாங்க. ஆனால் நிறைய டைம்ல அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் நடுவில் போடுறதுனால, இந்த அம்மா அப்பா சொல்றதுனால வந்து நிறைய சண்டைகள் வருது. ஸோ அந்த தலையீட உங்களுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அந்த தலையில பற்றி ஆக்சுவலி நான் டிக்டாக்ல நிறைய வீடியோ பதிவு பட்டிருக்கேன். நிறைய அங்கிள் ஆண்டிஸ் கூட எனக்கு கால் பண்ணி நான் பர்சனலாக திட்டிருக்காங்க, நீ ஏன்னா எப்போ பார் எங்களையே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதுங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாகுதுன்னா ஏன்னா என்னது சும்மா சும்மா அங்கிள் ஆண்டி நீங்களே தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? இன்ஃபேக்ட் டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, நான் நிறையா தம்பதியர்கள்ட்ட சொல்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஒன்று தான், நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மணியாக அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்னு சொன்னீங்கன்னா, பெரும்பாலான நேரங்களில் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அப்பா அம்மாட்ட அந்த விஷயத்தை போய் சொல்கிறத தவிர்க்க பாருங்கள். ஏன்னா இருக்கிற பிரச்சனை வந்து ஒன்று பத்தாவதுக்கோ பெருசாகிறதுக்கோ மூல காரணமே அவங்க தான் அப்படின்னு. அது மாதிரி இடையில கூட ஒரு பதிவு பண்ணியிருந்தேன், அந்த மாதிரி சில தம்பதியரை அடிச்சுக்கிட்டாங்க, திங்கக்கிழமை காலைல சண்டை போட்டாங்க, வெள்ளிக்கிழமை காலைக்குள்ளே செட்டில் ஆகிடுச்சு, அவங்க ஹாலிடேக்கு போயிருந்தாங்க. அண்ட் ஞாயிற்றுக்கிழமை திரும்பி வரும்போது அந்த குடும்பமே, அந்த பொண்ணோட குடும்பமே வீட்டில் இருக்குது இந்த பையனை போட்டு அடிக்கிறதுக்கு. அப்போ எப்படி உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, நாங்கள் அப்பா அம்மாக்கெலாம் ஃபோன் அடித்து நான் பேசிட்டேன், அதனால தான் உங்களை அடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ இவன் கேட்டிருக்கேன், நம்மளுக்குள்ள நடக்கிற பிரச்சனை ஏன் உங்கள் வீட்டில் பேச சொன்னேன், இப்போ பாரு அடிதடியில் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை இன்றைக்கி டிவோர்ஸ் வந்து நிற்கிது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்க பார்த்தா பெட்டராக இருக்கும். எஸ் நீங்கள் சொன்ன மாதிரி சில பிரச்சனைகள் வந்து மூல காரணமே அப்பா அம்மா தான், ஏன்னா வந்துட்டு இந்த தேவையில்லாதெல்லாம் சொல்லி வளர்க்குறது, குறிப்பாக வந்து பெண்கள் வந்துட்டு சில அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, என் மக வந்து அங்கே நல்லா செயல்படணும், ஒரு நல்ல மருமகளாக இருக்கணும், நல்ல மனைவியாக இருக்கணும், நல்ல அம்மாவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக டிப்ஸ் கொடுக்குறன்ற பேரில், ஆலோசனை கொடுக்குறன்ற பேரில் விஷத்தை ஏற்றி விட்டுருவாங்க. என்ன மாதிரி விஷம்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க சார்? நான் வெளியே சொல்ல முடியாது.
கொஞ்சம் ஓரளவு சொன்னீங்கன்னா. இல்ல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, உன்னோட கணவனோட சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுக்கோ, அவர்கிட்ட இருந்து காசை பிடிங்கிரு, அவரு செலவு பண்ண கூடாது, நீ காசை எடுத்து வச்சிரு. அதுக்கப்புறம் உங்க அம்மா மாமனார் மாமியார் வந்து அவங்க தனியா சமைச்சுக்கிட்டோம், உன் கணவருக்கு வந்து நீ தனியா சமைச்சுக்கோ, இவ்வளவு சொல்லி அனுப்புறாங்க பொண்ணுங்களை. அதெல்லாம் ரொம்ப இதா நடக்கும், அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அண்ட் சில பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கணவன் வேலைக்கு போயிட்டோன்னு வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லி அவங்க பேசுகிற ஒரே ஆள் வந்து அவங்க அம்மாக்கிட்ட தான் ஃபோன் அடிச்சிருவாங்க. ஸோ அவங்க அம்மாக்கிட்ட நேற்று என்ன நடந்துச்சு, அது பண்ணி என்ன சொன்னார், மாமியார் என்ன சொன்னாங்க, மாமனார் என்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் ஓட்டிடுவாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு உலாசங்க வரும்ல, ஸோ அதை வந்து எங்கள் வீட்டில் இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு. இப்போ அந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட புலம்பி இருப்பாங்கல்ல, ஓ என் ஒய்ஃப் எதெல்லாம் எங்கள் அம்மாட்ட இதெல்லாம் சொல்லிருச்சிங்க அப்படின்னு, அந்த குமுறல்கள்லாம் நீங்கள் என்னென்ன கேட்டிருக்கீங்க? நிறையா இருக்குது. அதாவது என்னோட நான் வந்துட்டு என்ன சில சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போயிட்டு யாரை சந்திச்சுட்டு வந்தேன், யாரை பார்த்துட்டு வந்தேன், என்ன பேசிட்டு வந்தேன், இன்றைக்கி ஏதாவது ஒரு பிளண்டர் நடந்திருக்கும், ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கும், வீட்டுக்கு போய் என் மனைவிட்ட சொன்னால் அதை கூட போய் நீங்கள் அவங்க அம்மாட்ட சொல்லி வைக்கும். அப்பா நான் என் மாமியார் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது என்ன மாப்பிள்ள இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறீங்க, இவ்வளோ முட்டாளா நீங்கள் அப்படிலாம் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க சார், என் மனதே வாங்கியிருக்கு முன்னாடி, அந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்கு. ஓகே, ஸோ மனைவிகளே கணவர்களே, அவங்க உங்களோட விஷயத்த அவங்க அவங்ககிட்ட வச்சுக்கோங்க. எங்கள் கூட நல்ல நல்ல கருத்துக்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னும் நீங்கள் நிறைய இந்த மாதிரி ஆலோசனைகளை வாரி வழங்கணும், நம்ம சமுதாயத்துக்கும் அடுத்த சமுதாயத்துக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணும் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சேனலுக்கு என்னோட வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நல்ல ப்ரோக்ராம் போட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் நானும் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். டிவி ஜாக் பாட்காஸ்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வேறு என்ன சொல்லணும், ஷேர் பண்ணுங்கள். எஸ் ஓகே. ஸோ அடுத்த கெஸ்ட் யார் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அவங்க பேர், அவங்ககிட்ட நம்ம என்ன கேட்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். டிவி ஜாக் பாட்காஸ்டோட டிக்டாக் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிட்டு அங்கேயும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். மீண்டும் உங்களை அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திவ்யா வேகன் ஜான். வணக்கம்.